கார்த்திக் யோகி டைரக்ட் பண்ணி சந்தானம் மேகா ஆகாஷ் தமிழ் ஜான் விஜய் மொட்டராஜேந்திரன் நிழல்கள் ரவி குல் சுரேஷ் மாறன் சேஷு அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி படம் நேற்று தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த படம் எப்படி இருந்துச்சு ரிவியூவை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கலாம் இந்த கதை கதைப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல நடக்கிற மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்டுறாங்க அந்த இந்த வடக்குப்பட்டியில ஒரு அம்மன் சேலை வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுது இந்த பிளாஷ்பேக்கோட தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது தென் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ சந்தானம் இவர் ஒரு நாத்திகவாதி இவருக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது சுத்தமா கிடையாது பானை தான் இவங்களோட குடும்ப தொழில் இப்படி இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஊருக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பானை கிடைக்குது அந்த பானை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அந்த பானையை பார்த்த உடனே இந்த ஊர் மக்கள் எல்லாம் தொலைஞ்சு போன அம்மன் சில கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க அது கிடைக்கிற இடம் பாத்தீங்கன்னா சந்தானத்துக்கு சொந்தமானது மக்களோட இந்த அறியாமையை யூஸ் பண்ணி காசு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி சந்தானம் டிசைட் பண்றாரு அதனால அந்த பானை கிடைச்ச அந்த இடத்துல அவர் ஒரு கோவில கட்டுறாரு அந்த கோவில் மூலமா மக்களை ஏமாத்தி நிறையவே சம்பாதிக்கிறாரு இப்படி படம் போயிட்டு இருக்கும்போது இந்த வடக்குப்பட்டிக்கு ஒரு புதுசாக ஒரு தாசில்தார் வராரு அவர்தான் தமிழ் இவர் வந்ததும் சந்தானம் பண்ற ஃப்ராட் தானத கண்டுபிடிச்சிடுறாரு சந்தானத்துக்கும் இந்த தாசில்தார் தமிழுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் நடக்கும் அதனால காண்டான தாசில்தார் இந்த கோவிலுக்கு சீல் வச்சிருவாரு இந்த கோவில சந்தானம் மறுபடியும் ஓப்பன் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படம் வர எல்லா சீலையும் சிரிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தோட தான் பண்ணிருக்காங்க ஒரு சில காமெடிகள் ஒர்க் அவுட் ஆச்சு பட் நிறைய காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு நிறைய கவுண்டர் சீன்ல சிரிப்பே வரல அந்த கவுண்டர்ஸ்லாம் நாம நம்ம ஆல்ரெடி கேட்டு பழகுனதாவே இருந்துச்சு அதனால எனவும் சிரிப்பே வரல இந்த படத்துல சந்தானம் அவரோட கோஸ்டாஸ்க்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு சந்தானத்தை விட கூட தான் நிறைய ஸ்கோர் பண்ற மாதிரியான சீன் நிறையவே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஹாஃப்ல நிரந்தர் ரவி அண்ட் மொட்டராஜேந்திரன் வர ஒரு சீன் இருக்கும் அந்த சீன் ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு அந்த சீன்ல அவங்க பண்ற காமெடி ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு தியேட்டர்ல எல்லாரும் சிரிச்சாங்க அந்த காமெடிக்கு இவங்க மட்டும் இல்லாம கூல் சுரேஷ் ஜான் விஜய் மாறன் சேஷு இவங்களும் சில இடத்துல நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க இந்த படத்தோட ஹீரோயின் மேகா ஆகாஷ் மற்ற படங்கள்ல எப்படி ஹீரோயின் சும்மா வந்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி தான் வந்துட்டு போறாங்க அவங்களுக்கு பெருசா இம்பார்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல இந்த படம் சிக்ஸ்டீஸ்ல நடக்கிறதுனால செட்ஒர்க் ஒர்க்லாம் ரொம்பவே தான் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் கார்த்திக் யோகி பார்த்தீங்கன்னா டிக்கிலோனா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் சந்தானத்தை வச்சு இந்த படம் எடுத்திருக்காரு பட் டிக்கிலோனா அளவுக்கு இந்த படம் இல்லை டிக்கிலோனா நிறைய பேருக்கு ஃபேவரட் காமெடி ஃபில்மா அமைஞ்சது ஏன்னா காமெடி படங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு ஒரு சிலருக்கு ஒரு சின் ரொம்ப நல்லா சிரிப்பு வரும் ஒரு சிலருக்கு சிரிப்பே வராது ஸோ இது அவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்துச்சு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அடல்ட் சின்ஸ்ன்னு எதுவுமே இல்லை ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாக தான் இருக்குது ஸோ இந்த படத்தை எத்தனை பேர் தேர்தலில் பார்க்க போறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்க இல்லை ஓடிடிக்காக வெயிட் பண்ண போறீங்களான்னு சொல்லியும் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ